गणेश जय गणेश बागी मां श्री गणेश रच्च मां। हेलो फ्रेंड्स, वेलकम टू नीलावदी किचन। इनके नम्म किचन चिन्नदा और व्लॉग पाक्क पोरोम। एल्लारुक्कुम हैप्पी गणेश चतुर्थी। நாங்கள் இப்போ டெம்பரவரியாக ஏர்பிஎன்பியில் தங்கியிருக்கிறோம். அதனால் ரொம்ப பெருசாக வந்து எங்களால் செலிப்ரேட் பண்ண முடியல. இருந்தாலும் ஓரளவு சூப்பராக நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். 7 வெரைட்டியில் நான் வந்து கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, பூரண கொழுக்கட்டை, எள்ளு பூரண கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் தேங்காய் பூரண கொழுக்கட்டை. எள்ளுலேயே நான் வந்து லட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கொண்டக்கடலையை வேக வச்சுட்டு வந்து சுண்டல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பொங்கல், இனிப்பு பொங்கல் நம்ம வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். விநாயகரை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே நிறைய ஃப்ளவர்ஸு, அருகம்புல் அதெல்லாமே நிறைய கிடச்சிது. அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நான் வந்து டெக்கரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் மதியானம் சாப்பிட்றதுக்காக ஃபுல் மீல்ஸ் ரெடி பண்ணேன். விநாயகர் சதுர்த்தி மார்னிங் வந்து கிச்சனெல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம பூஜைக்கு தேவையான எல்லாமே நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அரிசி பருப்பு எல்லாம் போட்டு ஒரு குக்கரில் வேக வச்சுருக்கேன். அது வந்து பொங்கல் செய்கிறதுக்காக. கொண்டக்கடலை ஒரு சைடில் வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை செய்கிறதுக்காக தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்க போகிறேன். 1 கிலோ ரைஸ் ஃப்ளார், அதாவது ரா ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் ஃபுல்லாக செய்ய போகிறதில்ல. 1/2 கிலோ மாவை எடுத்து நம்ம கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதுவும் 7 வகையான கொழுக்கட்டை நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண போகிறோம். கொழுக்கட்டை வந்து ஒரே நேரத்தில் எல்லாமே சாப்பிட முடியாது இல்லையா? அதுக்காக என்கிட்ட வந்து நானே, என் ஹஸ்பண்ட், எங்கள் மாமா 3 பேர் தான் சாப்பிட போகிறோம். சின்ன பசங்க அளவாக தான் சாப்பிடுவாங்க. அதனால நான் கொஞ்சமாக செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், கொண்டக்கடலை வந்து இப்போ இப்படி முறையாக வர ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த முறையை கூட நீங்கள் வெள்ளை எடுத்து போட்டுடலாம். பொங்கலுக்கு வந்து விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. கொழுக்கட்டை செய்கிறதுக்காக மாவில் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம தண்ணியில் கலந்துக்கிட்டு சேர்க்குறது ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப அதிகமாக போடாதீங்க. இப்போ வந்து மாவில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சிடலாம். ரொம்ப அதிகமாக வாட்டர் போடாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாவுலேயே நம்ம ஒரு பார்ட்டை பிரித்து எடுத்துக்குவோம். அந்த பார்ட்டில் நம்ம பால் கொழுக்கட்டை ஃபஸ்ட்டு செய்வோம். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். தண்ணி சூடு பண்ணுற அந்த கேப்பில் நம்ம இதை உருண்டையாக உருட்டிடலாம். உருண்டையாகவும் உருட்டிக்கலாம், நீளமாகவும் உருட்டிக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதை உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே சேர்த்துக்குவோம். கொதிச்சதுக்கப்புறம் தான் போடணும், இல்லை அப்படின்னா கரைஞ்சிடும். ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்து வேக வைக்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான். இது வெந்ததுக்கப்புறமா திக்னஸ்க்காக கொஞ்சமாக பால் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா இதுலேயே ஒரு உருண்டை எடுத்து நல்லா கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இது சேர்க்கும் போது நல்லா வளவலன்னு சூப்பராக இருக்கும். சுகர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வாசத்துக்கு ஏலக்காய் சுக்கு சேர்த்துக்குவோம். ஆல்ரெடி பொங்கலுக்கு வேக வச்ச அரிசியில் வெல்லம் சேர்த்துக்கிறோம். என் பசங்க வந்து விநாயகர் சதுர்த்திக்காக ட்ரெஸ்லாம் பண்ணி சூப்பராக ரெடியாகி விளாண்டுட்ருக்காங்க. 2 பேரும் சேம் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பராக ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க. ஜஸ்ட் ஃபன். கனவே ஒரு நாள் நனவே ஏக்கங்கள் தீர்த்தாயே, இணையே பிழிந்து உடை நான் எடுத்தேன், நான் தானே வேறில்லை, பாவைகள் எனக்கொரு அலர்ஜியடா, அவளை பார்த்ததும் எனக்குள்ளே அலர்ஜியடா, என்னை ஏதோ செய்து விட்டார், என்னை ஏதோ செய்து விட்டார். இந்த சைடு நமக்கு பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம மீதி இருக்கிற மாவு இருக்கு இல்லையா, அதெல்லாம் 1/4 பிரித்து வச்சுக்க போகிறோம். அதில் வந்து சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு நான் கொஞ்சமாக வந்து வெல்லம் போட போகிறேன். யாரும் சுகர் சாப்பிட மாட்டாங்க ரொம்ப அதிகமாக. அதனால் நம்ம கொஞ்சமாக வெல்லத்தை காய்ச்சிக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா எள்ளு பூரணத்துக்கு வந்து எள்ளை நம்ம வறுத்துக்குவோம். இது மிக்சி ஜாரில் தான் வந்து நம்ம அரைக்க போகிறோம். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து அரைக்க போகிறோம், அவ்வளோதான். சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா பருப்பை வேக வச்சுட்டு அந்த சைடில் எனக்கு எல்லாத்தையும் என்னால் கவர் பண்ண முடியல. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு, காய்கறி சேர்த்துட்டு, உப்பு சேர்த்துட்டு நான் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட போகிறேன். இப்போ நான் தேங்காய் பூரணம் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து எள்ளும் ரெடி பண்ணிட்டேன். நான் பொங்கலுக்காக வந்து கேசியூஸும் முந்திரியும் நெய்யில் வறுத்துட்டு அதை பொங்கலில் சேர்த்து கிளறி விட்டேன். இது கூட கொஞ்சமாக தேங்காய் பூ மட்டும் சேர்த்துட்டு பொங்கல் ஃபுல்லாக முடிச்சாச்சு. பால் கொழுக்கட்டை முடிச்சாச்சு. இப்போ வந்து பூரணத்துக்கு நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். இந்த அச்சுகளை வச்சு நான் வந்து கொழுக்கட்டை செய்ய போகிறேன். நான் சின்ன அச்சு, பெரிய அச்சு, அதுக்கப்புறமா அந்த மடக்கு மாதிரி இருக்கிற அச்சு, இந்த 3 வச்சுருக்கேன். அது போக நான் ரவுண்டு அந்த கார கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை அதெல்லாம் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஸோ வந்து ஒவ்வொரு கொழுக்கட்டையிலையும் எனக்கு வந்து 5லேருந்து 10 பீஸ் இருந்தால் போதும். ஏன்னா நான் சாப்பாடும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா எனக்கு ஒரு நாளில் எங்களால் அவ்வளோது சாப்பிட முடியாது. ஸோ அதனால் 4 பீஸாக எடுத்துகிட்டு இப்போ வந்து இந்த அச்சுகளை வச்சு நான் கொழுக்கட்டை ரெடி பண்ணுறேன். இந்த மாவுலயே நான் பிடி கொழுக்கட்டையும் பண்ணிட்டேன், அது காரமும் ஸ்வீட்டும் பண்ணியிருக்கேன். எனக்கு வீடியோ வந்து லென்த்தாக போகிறதுனால எனக்கு நிறைய கவர் பண்ணுறதுக்கு எனக்கு இப்போதைக்கு முடியல. நான் இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம லேட்டராக பார்க்கலாம். இப்போ வந்து 3 o'clock ஆகிடுச்சு. இதை நம்ம வேக வச்சு இந்த கொழுக்கட்டையெல்லாம் வேக வச்சு எடுத்துகிட்டு பூஜைக்கு வந்து ரெடி ஆகிடலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் நான் பண்ணது. ஸோ வந்து என்னால் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல. நான் வந்து எள்ளு உருண்டை, அதுக்கப்புறமா வடை, இது எல்லாமே நான் பண்ணேன். 9 மணிலேருந்து 2:30 வரைக்கும் எனக்கு வந்து இது முடியாச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து டெக்கரேஷன் பண்ணிவிட்டு 3:15 போல் நான் வந்து சாமி கும்பிட ரெடி ஆகியாச்சு. காலிலேருந்து நான் எதுவும் சாப்பிடல, மற்றவங்களுக்கு மட்டும் நான் வேறு வந்து டிஃபன் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தேன் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே. இப்போ தான் நான் வந்து பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் வந்து எல்லாருமே வந்து சாப்பிட போகிறோம். जय गणेश भागि मां श्री गणेश रक्ष मां जय गणेश भागि मां श्री गणेश रक्ष मां जय गणेश भागि मां श्री गणेश விநாயகர் சதுர்த்திக்காக நம்ம என்னெல்லாம் படைச்சி பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். வெள்ளை சுண்டக்கல்ல பண்ணியிருக்கோம், அது கூட பொங்கல், இனிப்பு பொங்கல் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறமா கடலை வடை பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் பிடி கொழுக்கட்டையில் வந்து இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் உருண்டையாக இருக்கும் இல்லையா, உப்பு உருண்டை, அதுக்கப்புறம் எள்ளில் நம்ம எள்ளு உருண்டை, அதாவது எள்ளு லட்டு பண்ணியிருக்கோம். அது போக பிள்ளையார சூப்பராக நம்ம டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கோம். நம்மக்கிட்ட இருக்க கொஞ்சோண்டு திங்ஸை வச்சு நான் இவ்வளோ ரெடி பண்ணியிருக்கேன். நான் ஏர்பிஎன்பியில் கொஞ்சமாக தான் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், என்கிட்ட பெருசாக இல்லை. பால் கொழுக்கட்டை பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நான் அந்த கொஞ்சம் திங்ஸை வச்சு சூப்பராக வந்து சாமியை டெக்கரேட் பண்ணி எனக்கு இன்றைக்கி பிடிச்ச மாதிரி நான் வந்து சாமி கும்பிட்ருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு. விநாயகர் சதுர்த்திக்கு சூப்பராக வந்து சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன். வாழைக்காய் பொரிச்சிருக்கேன், உருளைக்கிழங்கு பொரிச்சிருக்கேன், எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சுருக்கேன், அதுக்கு விட நம்ம சுண்டல், பொங்கல், வடை அதெல்லாமே இருக்குது. கொழுக்கட்டை இருக்குது, சாம்பார் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கூட்டில் வந்து சவுசவு கூட்டு வச்சுருக்கேன். இதுதான் பாருங்கள், எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன். சுண்டல் வந்து வதக்கி வச்சுருக்கேன். இப்படி பார்த்திங்கன்னா நிறைய அப்பளம், பால் கொழுக்கட்டை, இதெல்லாம் வந்து எங்களால் சாப்பிடவே முடியல, அந்தளவுக்கு இருந்துச்சு. அக்கம் பக்கத்தில் கூட யாரும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிடையாது, ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, எங்களால் கொண்டு போய் கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்காங்க. ஏர்பிஎன்பி அப்படிங்கிறதுனால இங்கே வந்து பக்கத்தில் கொடுக்குற அளவுக்கு யாருமே தெரிஞ்சவங்க இல்லை. மாமா மட்டும் வந்தாங்க, வந்து சாப்பிட்டாங்க, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சூப்பராக இந்த விநாயகர் சதுர்த்தியை நாங்கள் செம்மையாக செலிப்ரேட் பண்ணோம். இதில் இனிப்பை சாப்பிட்றதா காரத்தை சாப்பிட்றதா அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஒன்றே ஒன்று மட்டும்தான் மிஸ்ஸிங், அதில் வந்து இலை எங்களுக்கு வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால போய் வாங்க முடியல, அது மட்டும்தான். என் பசங்க எல்லாமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க, மாமாவும் சாப்பிட்டுட்டு எல்லாமே பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னாங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து கொஞ்சமாக வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வெளியே வந்துட்டோம். ஜாலியாக ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக போச்சு இன்றைக்கி டே. என்னோடய குட்டி பாப்பாவும் பெரிய பாப்பாவும் ஒரே ட்ரெஸ் போட்டுக்கணும்னு என் பெரிய பொண்ணு ஒரே அடம் பிடிச்சி ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இந்த மேடம் வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து கம்மியாக தான் சாப்பிட்டாங்க, அதனால் வெளியில் வந்தவுடனே ரொம்ப சூப்பராக சாப்பிட்றாங்க. அவங்களுக்கும் இங்கேயே ஊட்டிட்டு நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பஸ்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே ஜாலியாக பசங்கள்லாம் டான்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணாங்க. நல்லா ஜாலியாக இன்றைக்கி டே வந்து எங்களுக்கு முடிஞ்சுது. என் பையனும் வந்து அப்பாவுக்கு மாதிரியே எனக்கும் வேஸ்டி ஷர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் வாங்கி போட்டுக்கிட்டு ஜாலியாக இங்கே குதிச்சு அங்கே குதிச்சு ஓடிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான். இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பிளேஸு, ரொம்ப அமைதியாக சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பெருசாக டிஸ்டர்புக்கெல்லாம் எதுவுமே இருக்காது. பஸ் போயிட்டுருக்கோம், ரோட்டில் கார் எல்லாமே போகும். ஈவன் வந்து ரொம்ப அமைதியாக சூப்பரான நல்ல நல்ல ஏரியாவாக இருக்குது இந்த ஏரியா. நாங்கள் அதிக நேரம் இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம், வாக் போகிறது எல்லாமே பண்ணுவோம், நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் எல்லோரும் வெளியில் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற வீட்டிலேருந்து ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க வந்து இலங்கைக்காரவங்க, அவங்களோட ஸ்பெஷல் வந்து மோதகம் செஞ்சுட்டு அதை கொண்டு வந்து எங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஷ்ஷெல்லாம் வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது, நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். நாங்களும் ரெண்டு பேர் தான் கம்மியாக தான் செஞ்சோம். நாங்களும் வந்து நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோன்னே நாங்களும் வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே செம்மையாக இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தியை கனடாவில் சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். அதுவும் ஏர்பிஎன்பியில் இருந்துக்கிட்டு அங்கே ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது, ரொம்ப லிமிட்டட் தான். திங்ஸும் நான் வச்சுருந்தேன், அதை வச்சுட்டு நாங்கள் வந்து ரொம்ப சூப்பராக ஆன் டைமில் சூப்பராக பண்ணி முடிச்சிருக்கோம். அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்கும். விநாயகனே வினை தீர்ப்பவனே, ஹாப்பி கணேஷ் சதுர்த்தி.